எனதருமை கேப்டன் தொலைக்காட்சி நேயர்களே, இந்த நலம் தரும் நம் ஜாதகம் என்ற தலைப்பின் கீழ் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. உங்கள் வீட்டு பிள்ளைகள் பிறந்து பெரியவர்களாகி வருகின்ற போது அவர்களுக்கு தேவையான வாழ்க்கை அம்சங்களை எப்படியெல்லாம் பெற்றோர்கள் அவர்களுடைய இளம் பருவத்திலிருந்தே அந்த பிள்ளைகளின் குணங்களின் மூலமாக அவர்களோடு இணைந்து செயலாற்றி அவர்களுக்கு உறுதுணையாக இருந்து பிள்ளைகளின் முழு வாழ்க்கை உருவாவதற்கு காரணமாக பெற்றோர்கள் இருக்க வேண்டுமென்றால் தெரிந்து கொள்ள வேண்டிய செய்திகள் என்ன என்று சொல்லக்கூடிய பல விஷயங்களை இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்கள் முன் பதிவு செய்து வருகிறேன். இதில் நேற்றைக்கு கூட திருவோணம் நட்சத்திரம் இரண்டாவது பாதத்தில் பிறந்த பிள்ளைகளை பற்றி பார்த்தோம். இன்று இதனுடைய தொடர்ச்சியாக திருவோணம் நட்சத்திரம் மூன்றாவது பாதத்தில் பிறந்திருக்கக்கூடிய பிள்ளைகளை பற்றி இப்பொழுது பார்ப்போம். இந்த திருவோணம் நட்சத்திரம் என்று சொன்னாலே இது சந்திரனுக்கு சொந்தமாக இருக்கக்கூடிய நட்சத்திரம். அதாவது நட்சத்திர அதிபதி என்று எடுத்துக்கொண்டால் சந்திரன், ராசி அதிபதி என்று எடுத்துக்கொண்டால் மகரம் என்று சொல்லுகின்ற காரணத்தால் சனி பகவான் ராசிக்கு அதிபதியாக இருக்கிறார். நவாம்ச அதிபதி என்று எடுத்துக்கொண்டால் மிதுனம் என்று சொல்லுகின்ற இடத்திற்கு சம்பந்தப்பட்ட புத பகவான் நவாம்சத்திற்கு அதிபதியாக இருப்பார். ஆகையால் இங்கு சந்திரன், சனி, புதன் என்று சொல்லுகின்ற மூன்று கிரகங்களின் அந்த குணபேதங்கள் அல்லது நடைமுறை பாவனைகள் இவைகளெல்லாம் இந்த இளம் பிள்ளைகளின் அன்றாட நடைமுறை பாவனை நிகழ்வுகளிலே பெற்றோர்கள் அறிந்து கொள்ளும்படி புரிந்து கொள்ளும்படி இருக்கும். குறிப்பாக சனி பகவானை பற்றி சொல்லுகிற போது எப்பொழுதுமே அவர் கொஞ்சம் ஸ்லோவாக தான் சில வேலைகளை செய்வார். ஜாதக சாஸ்திரத்திலேயே அவருக்கு வழங்கப்பட்டுள்ள அந்த ரூலிங் பீரியட் 19 ஆண்டுகள். ஆகையினால் மனிதனுடைய ஒரு கால் நூற்றாண்டு காலத்தை ஆளக்கூடிய கிரகமாக இருக்கிறதுனாலையும் நீண்ட தூரத்திலிருந்து சூரியனை சுற்றி கொண்டிருக்கின்ற காரணத்தாலும் இவருடைய செயல்பாடுகள் என்பது மிக மெதுவாக ஸ்லோவாக இருக்கும் அப்படிங்கிறது ஒரு செய்தி. அதே நேரத்தில் இந்த சனி பகவானை பொறுத்தளவு நவாம்சம் மிதுனமாக இருக்கிற காரணத்தால் எல்லாவற்றையும் கற்றுக்கொள்ள வேண்டும், தெரிந்து கொள்ள வேண்டும். அதற்கு நான் செய்ய வேண்டிய பணிகள் என்ன, செய்ய வேண்டிய முயற்சிகள் என்ன என்று சொல்லுகின்ற அனைத்து இடங்களிலும் இந்த பிள்ளைகளெல்லாம் மிக வெற்றிகரமான ஒரு வாழ்க்கை பாதையை தேர்ந்தெடுக்கக்கூடிய பிள்ளைகள் என்றால் அது தாகும். இதுபோல் புத பகவானை பொறுத்தளவு இந்த திருவோணம் மூன்றாவது பாதமாக இருக்கிற காரணத்தினால எதையுமே ஞாபகத்தில் வைத்து கொள்ளுவது, எப்பொழுது எதை செய்ய வேண்டுமென்று கால நேரம் பார்த்து அதை கணக்கிட்டு செய்து வெற்றி பெறுவது, மற்றவர்களின் கருத்துக்களை கூட தன் வசப்படுத்தி உள்வாங்கி வைத்து கொண்டு அனுசரித்து சென்று எல்லோரிடமும் சிறந்த பெயர் புகழ் எடுப்பது, இப்படியான அநேக மற்றவர்கள் மூலமாக மற்றவர்களை அனுசரித்து செல்லுகின்ற காரணத்தால் வருகின்ற இந்த கோட்பாடுகளெல்லாம் இந்த பிள்ளைகளுக்கு நிறைவாக வந்துவிடும். அதுபோல் சந்திரன் என்று சொல்லக்கூடியவன் நட்சத்திர அதிபதியாக இருக்கிற காரணத்தினால உடலையும் உள்ளத்தையும் மிக தெளிவாக வளர்த்து கொள்ளுகின்ற முயற்சி, அதாவது இந்த உலகத்தில் பார்த்திங்கன்னா எத்தனை வயதானவர்களாக இருந்தாலும் சில குழப்பங்கள் வருவதற்கும் மனத்தடுமாற்றங்கள் வருவதற்கும் உண்டான காரணமே என்னன்னு கேட்டிங்கன்னா இளம் பருவத்திலேயே இந்த உள்ளத்தையும் உடலையும் இணைந்து வளர்த்து கொள்ள தெரியாத வளர்ச்சி என்று கூட சொல்லலாம். இவைகளெல்லாம் இந்த திருவோண நட்சத்திரம் மூன்றாவது பாதத்தில் பிறந்த பிள்ளைகளுக்கு குணபேதங்களாக அன்றாட வாழ்க்கையிலே பெற்றோர்கள் அறிந்து கொள்ளும்படி இருக்கும். இவைகளை பெற்றோர்கள் புரிந்து கொள்ள வேண்டியது கட்டாயம். இதுபோல் இந்த பிள்ளைகளை பொறுத்தளவு எந்த வயதுகள் முடிகின்ற வரைக்கும் எந்தெந்த திசைகள் நடைபெற்று கொண்டிருக்கும் என்று ஒரு பக்கத்தில் கணக்கீடுகள் போட்டு பார்க்கின்ற போது ஆரம்ப காலகட்டத்திலே இந்த குழந்தைகள் பிறந்த உடனே திருவோணம் மூன்றாவது பாதத்தில் பிறந்த காரணத்தால் குறைந்தபட்சம் 2.5 வருடங்கள், அதிகபட்சம் 5 வருடங்கள், அதாவது 2.5 வயதுகளிலிருந்து 5 வயதுகள் முடிகின்ற வரையிலும் இவர்களுக்கெல்லாம் சந்திரமகாதிசை என்று சொல்லக்கூடியது நடைபெற்று கொண்டிருக்கும். ஆக இதை நாம் ஒரு உத்தேசமாக ஒரு 3 ஆண்டுகள் முடிகின்ற வரையிலும் இந்த பிள்ளைகளுக்கு சந்திரதிசை நடப்பதாக வைத்து கொண்டு பேசுகிற போது இந்த 3 ஆண்டுகள் என்று சொல்லக்கூடியது மிகப்பெரிய வயதுகளா என்றால் இல்லை. ஆனால் இன்றைய கல்விச் சூழலும் குடும்பச் சூழலும் சமூகச் சூழலும் குழந்தைகளுக்குத்தான் மிகப்பெரிய பாதிப்பை கொடுக்கக்கூடிய அமைப்பு கட்டமைப்புகள் உருவாக்கி கொண்டிருக்கிறது. என்னென்னு கேட்டிங்கன்னா பல 2 வயசுல அதுவும் வேலைக்கு போகிற தம்பதிகளாக இருந்தால் கேட்கவே வேண்டாம், அது வாய் பேச தெரிஞ்சு கையில் சோத்தை அள்ளி வாயில் வச்சு சாப்பிட தெரிஞ்சுக்கிட்டுனா போதும், கிரைச்சில் அப்படின்னு ஓடி விட்டுறாங்க. மழலை பாதுகாப்பு இல்லம்,
இதில் கொண்டு குழந்தைகளை விட்டுட்டு வேலைக்கு போகிறவங்க இருக்கிறாங்க. அது எப்படி சாப்பிடுதோ எப்படி தூங்குதோ அதுகளுக்கு தான் தெரியும். ஆக இப்படிப்பட்ட மிக இளம் பருவத்திலே இந்த பிள்ளைகளுக்கு பெற்றோர்கள் புரிந்து கொள்ள வேண்டிய செய்தி என்னவென்று கேட்டால், இந்த சந்திரமகாதிசை முடிகின்ற வரையிலும் நீங்கள் அன்பான ஒரு வளர்ப்பு வளர்க்க வேண்டும் என்பது மட்டுமல்ல, உங்களுடைய நேரடி கவனிப்பிலே அரவணைப்பான ஒரு வளர்ப்பு என்று சொல்லக்கூடியது இந்த திருவோணம் மூன்றாவது பாதத்து பிள்ளைகளுக்கு கட்டாயம் தேவை. இது ஆண் பிள்ளைகளை பெற்றவர்களாக இருந்தாலும் சரி, பெண் பிள்ளைகளை பெற்றவர்களாக இருந்தாலும் சரி, இவற்றையெல்லாம் தயவுசெய்து மனதிலே பதிய வைத்து கொண்டு உங்கள் பிள்ளைகளை பாருங்கள், வளர்த்து கொள்ளுங்கள். அது மட்டுமல்ல, இந்த சந்திரமகாதிசை கிட்டத்தட்ட 3 ஆண்டுகளுக்கு பிற்பாடு பார்த்திங்கன்னா, இது முடிஞ்சதுக்கு பின்னாடி செவ்வாய் திசை என்று சொல்லக்கூடியது தொடர்ந்து நடைபெற ஆரம்பிக்கும். ஒரு 7 ஆண்டுகளுக்கு கிட்டத்தட்ட இந்த குழந்தைகளின் 10 வயதுகள் முடிகின்ற வரையிலும் செவ்வாய் மகாதிசை என்று சொல்லக்கூடியது வரும். அப்போ இந்த செவ்வாய் திசை என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த பிள்ளைகளுக்கு ஒரு வேகமான ஒரு எண்ணோட்டங்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். மன அளவிலே ஒரு அவசர சிந்தனைகளை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். எதையும் விடாமல் கற்றுக்கொள்வதற்கும் போட்டி போடுவதற்கும் எந்த இடத்திலுமே தன்னை தான் என்று காட்டிக்கொள்வதற்கும் உண்டான முயற்சிகளை எல்லாம் இந்த பிள்ளைகள் இந்த 10 வயதுக்கு இடைப்பட்ட பருவ வயதுகளிலே துவங்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். இந்த பிள்ளைகளை எப்படியெல்லாம் இன்னும் பார்த்து கொள்ள வேண்டும், அடுத்து வருகின்ற ராகுதசை என்ன செய்ய காத்திருக்கிறது என்று சொல்லுகின்ற பல்வேறு தரப்பட்ட செய்திகளை நாம் நாளைய நிகழ்ச்சியில் பார்ப்போம். நன்றி, வணக்கம். ஜோதிடர் MS ராமலிங்கம் அவர்களை முன்பதிவுக்கு அழைக்க வேண்டிய தொலைபேசி எண்கள் சென்னை 9841-01-9369, 9444-01-4581, பெங்களூர் 7760000-430, பிரதி மாதம் முதல் சனி ஞாயிறு பெங்களூர் விஜயம், பிரதி மாதம் கோவை சேலம், பிரதி மாதம் ஒருமுறை கொழும்பு விஜயம்.